ஊரை யாவரும் கேளு லாக்லடி சொல்லதும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹேர் பேக்கு போடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பரை தேங்காய் ஒன்று இல்லை ரெண்டு, நம்ம முடியோட அடர்த்திக்கு தகுந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றி நல்லா ஒரு தண்ணி கம்மியாக விட்டு நல்லா திக்காக வடித்து எடுத்துக்கலாம். இந்த கொப்பரை தேங்காய் பார்த்திங்கன்னா கடையில் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்த மாதிரி தென்னை மரம் இருக்கும்போது மரத்துலேயே காஞ்சி விழுது பார்த்திங்களா, அதில் வந்து நமக்கு கொப்பரை தேங்காய் இருக்குது. எங்கள் வீட்டில் மரம் இருக்குது, அப்போ அதில் காஞ்சி விழுகும்போது நான் அந்த காயை எடுத்து உரித்தோம் அப்படின்னா மரத்துலேயே காஞ்சிட்டு விழுறது தான் கொப்பரைக்காயாக நமக்கு கிடைக்கும். அதை பாருங்கள் எடுத்துகிட்டு நான் இது போல் ஒரு காயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணால் இது மாதிரி இந்த பால் கிடச்சிது. இதை வந்து நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து அரை மணி நேரம், 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா தலையிலேயே ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம் அப்படின்னா தலைமுடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். ஷாஃப்னிங்னு சொல்கிறாங்களே, நம்ம அதுக்கு தனியாக ஷாம்பு அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல. கருவேப்பிலை சேர்த்து நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நல்லா கருகருகருன்னு இருக்கும், சீக்கிரம் அந்த வெள்ளை முடியெல்லாம் மாறி நல்ல கருமையான முடி கிடைக்கும். சிக்கு வந்து நிறையா வந்து இருக்கும் பசங்களுக்கு, அந்த இந்த மாதிரி கொப்பரை தேங்காய் போட்டு குளிக்கும் போது அந்த சிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் முடி அதான் சாஃப்டனிங் பண்ணி கொடுத்தது இல்லையா, அப்போ அதிகம் சிக்கு விழாது. நீங்கள் இது மாதிரி தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா முடி இது மாதிரி கருகருகருன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரொம்ப அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஆரம்பிக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் போட்டு குளிக்கும்போது முடி நல்லா உங்களுக்கு அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். கருகருன்னு முடி இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை வீக்லி ஒன்ஸு, சப்போஸ் உங்களுக்கு கொப்பரை தேங்காய் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக தேங்காய் அரைச்சிட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பேக் போட்ட ஒரு பலனை அது கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை பயகம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோ